வணக்கம் மக்களே, அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக அவசர அவசரமாக ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் நேற்று. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் வந்து அவரை சோதனை பண்ணி பார்த்ததுல அவருக்கு அதிக அளவு ரத்த கொதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் ஒரு மதியம் வரைக்கும் வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய உடல்நிலை வந்து சீரானதுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து மீண்டும் புழல் சிறைக்கு கொண்டு சென்று அடைக்கப்பட்டிருந்தார். அதுக்கப்புறம் விசாரணையில் நடைபெற்ற பிறகு அமலாக்கத்துறை வந்து தீவிரமாக ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்திக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையாவே செந்தில் பாலாஜியின் உடல்நிலையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றது பரிசோதனை செய்வதற்காக தற்பொழுது டெல்லியிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்களை வந்து இங்கு கொண்டு வருவதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு. சோ அப்ப கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களை வந்து முழுவதுமாக அவருடைய பாதுகாப்பில் வைத்துக் கொண்டு செந்தில் பாலாஜிக்கு என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜிக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவர் சரியாவாரு அப்படின்ற மாதிரி எல்லா ஒரு முடிவுமே தற்பொழுது அமலாக்கத்துறை வந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட போவதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு. சோ அப்படி போட்டாங்கன்னா கண்டிப்பாக டெல்லியிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பா செந்தில் பாலாஜி நிலைமை வந்து ரொம்பவே மோசமாயிடும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியின் இந்த உடல்நிலை கருத்தில் கொண்டு உயர் நீதிமன்றத்தில் ஜாமீன் வழக்கு வந்து போடப்பட்டிருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. சோ இப்படியே போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உடல்நிலையை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக எந்த ஒரு குற்றவாளிக்குமே ஜாமீன் வழங்குவதில் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நீதித்துறையிலே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் வாங்குவதற்கு ஒரு முக்கிய நாடகத்தை வந்து இப்போ நடத்திட்டு வந்திருக்காரு. அதனால தான் நேற்று அதை வந்து ஒரு நாடகமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து அவங்களுக்கு ஒரு இதுவாக இருந்துட்டுருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக எய்ம்ஸ் மருத்துவர்களை களம் இறக்கினால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு என்ன தான் பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி முழுமையாக தெரிந்துவிடும். அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி மீது போடப்பட்ட வழக்குகளை அப்படியே தொடரலாம், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஜாமீன் வந்து வாங்கிட்டு வெளியே போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அமலாக்கத்துறை வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தி கொண்டு வருகிறது. கூடிய விரைவில் செந்தில் பாலாஜியின் வழக்கில் இது புதிய திருப்பங்களாக இருக்கப் போகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாமீன் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இதுக்கான விசாரணை வரப்போகிறது. இந்த விசாரணையில் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து என்ன சொல்ல போகிறாங்க, எப்படி செந்தில் பாலாஜியின் ஜாமீன் கனவை முறியடிக்க போகிறாங்க, இல்லை வந்து சென்னையிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவர்களை வந்து டெல்லியிலிருந்து வரவழைக்கப்பட்டு அவங்களை வந்து விசாரிக்கணும், அவரை வந்து பரிசோதனை செய்யணும் அப்படின்ற மாதிரி நீதித்துறைக்கிட்ட வந்து அமலாக்கத்துறை வாதங்கள் முன்வைத்தால் கண்டிப்பாக அதுக்கு என்ன சொல்ல போறாரு நீதிபதி அவர்கள் அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம். இப்போ வந்து செந்தில் பாலாஜி நிலைமையை கருத்தில் கொண்டுதான் அவங்க வந்து ஜாமீனை போட போறாங்க, போட்டிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அதுக்கான விசாரணை நடைபெறும். விசாரணை நடைபெற்ற பிறகு அமலாக்கத்துறை வந்து இதை எப்படி வந்து சமாளிக்க போறாங்க, சமாளிச்சு இதுக்கான ஆவணங்கள் ஏதாச்சும் புதுசாக வச்சிருக்காங்களா, இல்லை வந்து செந்தில் பாலாஜியின் கனவு நிறைவேறுமா என்பது நம்ம பொறுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு செந்தில் பாலாஜியின் கனவு நிறைவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் சொல்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ற. ஆனால் ஒரு பக்கத்தில் என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.